வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃபயர் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, பாஸ்மதி ரைஸ்ல சுவையான வெஜிடபிள் பிரியாணி செய்யறோம். ஒரு கலக்கு கலக்குறோம், எப்படி செய்யறோம் நீங்க வந்து பாருங்க. நீங்களும் அதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் அண்ட் முந்திரி, அப்புறம் சுத்தமான தயிர், அப்புறம் அன்னாச்சிப்பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்ச பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், கல் உப்பு, பட்டை அண்ட் பிரியாணி இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், நாட்டு பசுமாட்டு நெய், பச்சை பட்டாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர், நாட்டு தக்காளி நறுக்கியது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், பீன்ஸ் நறுக்கியது, உருளைக்கிழங்கு நறுக்கியது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் நறுக்கியது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா நறுக்கியது வித் கருவேப்பிலை. நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வைக்கிறோம். பாருங்க, இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். செக்கில் ஆட்டின ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஃபஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் அன்னாசி பூ, லவங்கம், பட்டை, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. பிரியாணி இலை, அடுத்து ஏலக்காய், முந்திரி, இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம்,
கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கருவேப்பிலை இருக்கு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி கொத்தி கிண்டினதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா இது எப்படி செஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கம்மியாக, கொத்தமல்லி எல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சிது. இந்த கொத்தி கிண்டினாக்க இது பண்ணிட்டு எல்லாம் பூரா காய்களை நல்லா அந்த மசாலா ஏறி சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், பாருங்க பார்க்கவே எச்சில் ஊறுது. நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் சுவையா இருக்கும். பாருங்க இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் தயிர், சுத்தமான தயிர் ஊத்திருங்க. ஊத்தினாக்க காய்ங்க வேகறதுக்கும் நல்லா ஏதுவாக இருக்கும். காய்கறியில் நல்லா அந்த தயிராக பார்த்து நல்லா இறங்கும், நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள் இது நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றுவோம். நாங்கள் வந்து ஒரு கிலோ அரிசிக்காக நாங்கள் சொல்கிறோம், ஒரு கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி வைங்க. பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அரிசி போடலாம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி விறகலை செஞ்சாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். ஒரு கலர் கலருக்கு அப்புறம் நல்லா வச்சு தட்டை வச்சு மூடி வச்சிருக்கோம். Thank you.
சொல்றேன், வெஜிடபிள் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம் வாங்க. நீங்க கடையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எப்பயுமே வீட்டுல வந்து நல்லா சுத்தமா நல்லா இந்த மாதிரி வந்து இயற்கையா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே செம டேஸ்ட். நீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம ஃபயர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் நீங்க உங்க போன்லயே போட்டு போட்டு காமிங்க. ஃபயர் குக்கிங் சேனல்.